வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் க்ருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். பராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. வசுதேவசுதம் தேவம் வம்சசாணுரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான அநேக கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமான கிரந்தம் மகாபாரதம் என்று. அதில் மூணு விதமான ரத்னங்கள் உள்ளன என்று சொல்லப்பட்டுள்ளது. சனத்சுஜாதீயம் முதலாவதான கிரந்தம், ரெண்டாவதாக பகவத்கீதா, மூன்றாவதாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்று மூணு விதமான ரத்னங்கள் உள்ளன மகாபாரதத்தில் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்பேற்பட்ட பகவத்கீதையில் அவனுடைய மகாத்மியத்தை பற்றி பேசும்பொழுது மல நிர்மோச்சலம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகத்கீதாம்பசி ஸ்நானம் சம்சார மலநாசனம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சரீரத்தை சுத்தம் செய்வதற்கு எவ்வாறு ஸ்நானம் செய்கிறோமோ அவ்வாறே அந்தராத்மாவாக உள்ள மனசை சுத்தம் செய்வதற்கு இங்கே கீதையை வச்சுட்டு ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம் பொதுவாக. அதுக்கு சாஸ்திரமே பதில் சொல்கிறது, மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சாஸ்திரம் அழகாக காட்டுறது. மனசுக்கு ஸ்நானம் என்னடா அப்படின்னா, விஷ்ணு சிந்தனை பகவானை பற்றி ஸ்மரித்தோன்னா மனசில் உள்ளதான அழுக்கெல்லாம் போயிடும் அப்படின்னு இங்கே அழகாக சொல்லப்பட்டுள்ளது. அதையே தொடர்ந்து பார்த்தோம்னா, ஞான ஹிருதே தியான ஜலே ராகத்வேஷ மலாபகே யஸ்நாதி மானசே தீர்ச்சே சயாதி பரமாம் கதிம் அப்படின்னு கிரந்தத்தில் கிடைக்கிறது. ஞான ஹிருதே, ஞானம்ங்கிற ஒரு பெரிய ஹிருதத்தில் தியான ஜலம், அதில் என்னடா ஜலம் அப்படின்னா தியானம்ங்கிறது தான் ஜலமாக, பகவானை பற்றி தியானம். அது ஒரு அழுக்கு எடுக்கணுமோனா, அது என்ன அழுக்கு எடுக்க போகிறதுன்னா ராகத்வேஷ. ராகம்னா வேண்டியது, விருப்பு, துவேஷம்னா வெறுப்பு. விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற வேண்டியது வேண்டாதது ரெண்டுமே இல்லாத ஒரு நிலையில் வரக்கூடியதான ஒரு நிலையை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு அழுக்கு எடுக்கக்கூடியது ராகத்வேஷ மலாபகே யஹா ஸ்நாதி மானசே தீர்ச்சே. அப்படியாகப்பட்ட இந்த தீர்ச்சத்தில், மானசமான தீர்ச்சத்தில் யார் ஸ்நானம் பண்ணுறானோ சஹா யாதி பரமாம் கதிம், அந்த மோக்ஷ சாதனத்தை அவன் அடைய முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த வழியில் மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. விஷ்ணு சிந்தனையை ரொம்ப முக்கியமாக மனசுக்குண்டான ஸ்நானமாக சொல்லப்பட்டதுனால பகவானுடைய உபதேசங்களை இந்த இடத்துல கேட்கறதே நம்மளுக்கு மானசமான ஸ்நானம். அப்பேற்பட்ட ஸ்நானம் பண்ணுறதுக்கு பகவத் சிந்தனைக்கு முன்னாடி நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோடு இந்த காரியத்தை நாம் துவங்கலாம்.
ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீநிவாச பிரார்த்தனா. நமஹ ஸ்ரீராப்தினாஜாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமஹ. அத ஸ்ரீமத் பகவத் கீதா பாராயண சங்கல்பஹ ஸ்ரீமதாதிவராஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகஸ்ய ஸ்ரீ பத்மாவதி ஜானே பகவதஹ ஸ்ரீ வேங்கடேஸ்வர ஸ்வாமினஹ திவ்ய சந்நிதௌ ஜகத்குரோஹ ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனஹ அனுக்ரஹேண சமஸ்த பிரபஞ்சஸ்ய விசேஷதஹ பாரத தேசஸ்ய உத்தரோத்தர சுப சம்பத் சமிருத்யர்த்தம் ஸ்ரீமத் பாரத தேச கத தபஸ்வி ஜன தபோபல விருத்தி த்வாரா சமஸ்தஸ்யாபி மாணவ சமாஜஸ்ய சர்வாரிஷ்ட பரிஹாரார்த்தம் ஏதத் தேசவாசினாம் சர்வேஷாம் சஜ்ஜனானாம் யோகக்ஷேமார்த்தம் ராஷ்ட்ரவிரோதினாம் நிவர்ஹணத்வாரா ஜனானாம் சித்தசாந்தி சித்தஸ்தைர்ய சந்தோஷாதி அபிவிருத்தியர்த்தம் ஏதத் தேசவாசினாம் பரஸ்பர வித்வேஷ பரஸ்பர நிந்தா பரஸ்பர ஹிம்சாதீனாம் நிவிருத்தியர்த்தம் பரஸ்பர சௌமனஸ்ய சித்தியர்த்தம் சமஸ்த பாவக்ஷயார்த்தம் ஸ்ரீமன்நாராயண ப்ரீத்யர்த்தம் ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் ஸ்ரீமத் பகவத்கீதாயாஹ அகண்ட பாராயணம் கரிஷ்யாமஹே. ஸ்ரீ கீதா பிரார்த்தனா. ஸ்ரீவத்சாங்கம் மஹோரஸ்கம் வனமாலா விராஜிதம் சங்கசக்ரதரம் தேவம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீ. ஸ்ரீ வேதவ்யாச பிரார்த்தனா. வியாசம் வசிஷ்டநர்த்தாரம் சக்ரே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர்விஜயோ பூதி த்ருவாணி தர்ம தர்மமா. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹ கருணயேவ ச நிர்மமோ நிரஹங்கார சமதுக்க சுகஹ க்ஷமீ சந்துஷ்டஸ் சததம் யோகி யதாத்மா த்ருட நிஷ்சயஹ மய்யர்பித மனோ புத்திர்யோ மத் பக்தஸ் ஸமே ப்ரியஹ. இப்பொழுது டாக்டர் உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் இந்த பகவத்கீதையின் ஸ்லோகங்கள் இருக்கு விளக்கம் அளிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம்.
அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரக்கருணையேவச நிர்மமோ நிரஹங்காரா சமதுக்க சுகா க்ஷமி சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயா மையர்ப்பித மனோ புத்தி யோ மத் பக்த சமே பிரியா. ஓம் நமோ வெங்கடேஷாய. பலனை கருதாமல் கர்மாக்களை செய்ய வேண்டும். அப்படி பலனை கருதாமல் கர்மாக்களை செய்பவனிடத்தில் அவசியம் இருக்க வேண்டிய ஏழு குணங்கள் என்ன என்பதை இந்த இரண்டு ஸ்லோகங்களினாலே, 12வது அத்தியாயம் 13 மற்றும் 14 என்னும் இரண்டு ஸ்லோகங்களினாலே பரமாத்மா நமக்கு காண்பித்தருடுகிறான். இதை நாம் கிராஜுவலாக எப்படி தெரியுமா டெவலப் பண்ணணும்? நிஜமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை கடைபிடிக்க ட்ரை பண்ணணும். நான் திருப்பி திருப்பி பகவத்கீதை கேட்குறேன் பகவத்கீதை கேட்குறேன்னு சொன்னால், உடனே நம்மளை நாமளே கர்மயோகியாகவும் ஞான யோகியாகவும் பக்தி யோகியாகவும் எங்கேயோ ஆகாசத்தில் பறக்கிற மாதிரி மந்திர தந்திர வித்யாபியாசத்தில் சிற கரை கண்டவர்களாகவும் சிறந்த பக்திமான்களாகவும் நம்மளை நாமே ஒரு இமேஜின் பண்ணி பில்டப் கொடுக்கறதுலாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. கௌதம தர்மசூத்திரத்தில் 8 விதமான ஆத்மகுணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆத்மகுணங்களில் ரொம்ப முக்கியமானது நமக்கு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு ஆச்சாரியனிடத்தில் அடிபணிந்து அவர் மூலமாக நாம் பெறக்கூடிய ஞானத்தை நாம் எப்படி காரியகரமாக்கிக்கிறோம்ன்றது முக்கியம். இப்போ இந்த 12வது அத்தியாயத்தில் இந்த 7 குணங்களை பரமாத்மா காண்பிக்கிறான். அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்ரஹா கருணையேவச்ச நிர்மமஹா நிரஹங்காரஹா சமதுக்க சுகஹா க்ஷமி. நம்மிடத்தில் பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியும் இல்லையோ? தலை வணங்காமை. இந்த அகங்காரம்ன்றது எப்படி எந்த லெவலில் இருக்கும்? அகங்காரம்னா உடனே பெரியோர்களை துச்சமாக பேசுறது மட்டும்தான் அகங்காரம்னு நினச்சக்கூடாது. பெரியோர்களிடத்தில் பணிவில் பணிவோடு இருக்கோம் அப்படின்றது மட்டும்தான் பணிவுன்னு அர்த்தம் இல்லை. ரெண்டுத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பணிவோடு இருக்கோம்ன்றதுனால பணிவு வந்துடாது, இல்லை அவர்களை துச்சமாக பேசலைன்றதுனால பணிவுன்னு அர்த்தம் இல்லை. நம்முடைய அகங்காரம்ன்றது எப்படி இருக்குன்னு, நாம் அவர்களிடத்தில் அவர்களை எந்த விதத்தில் எப்படி மதிக்கிறோம்ன்றதை நாம் முதல்ல சுயமதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்தில் ரொம்ப அழகாக சாதிப்பார் இந்த விஷயத்தை. சங்கல்ப சூரியோதயத்தில் சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தை எடுத்து சாதிப்பார். நம் எல்லோரிடத்துலையும் துரியோதனன் இருக்கான், நம்ம எல்லோரிடத்துலையும் துச்சாசனன் இருக்கான், நம் எல்லோரிடத்துலையும் ராவணன் இருக்கான். அந்த துரியோதனன் ராவணன் துச்சாசனன் முதலான கேரக்டர் நம்ம இடத்துல இருக்குது என்பதை கண்டறிந்து அதை ஒப்புக்கொண்டு அதை வெட்டி சாய்ப்பதற்கு நாம் முயல வேண்டுமே தவிர்த்து மற்றவர்கள் மீது எப்பொழுதும் நாம் தோஷத்தை பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஐயோ எனக்கு வரலையே, ஐயோ எனக்கு வரலையே, ஐயோ எனக்கு இது வரலையே, எனக்கு இது வரலையே, இதை சொல்லிட்டே இருந்தால் என்றைக்கு வரும்? வரவே வராதுன்ட்டான் பரமாத்மா. அத்தற்புதமான 12வது அத்தியாயம். இன்ஃபேக்ட் அடியனுக்கெல்லாம் இது ரொம்ப ஆச்சரியமானது. ஏன் அப்படி கேட்டால், இந்த 12வது அத்தியாயத்தில் எவ்வளவு மெசேஜ், பகவத்கீதை முழுக்க நமக்கு மெசேஜ் தான், பகவத்கீதை முழுக்க நமக்கு இன்ஃபர்மேஷன் தான். ஆனால் அந்த 12வது அத்தியாயத்தில் நம்ம என்ன அழகாக பார்க்கணும் தெரியுமா? முதல்ல இந்த 7 குணங்களில் நாம் எதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னு நினச்சி பாருங்கள். ஒரு தடவை கண்ணை முடிக்கோங்க, கம்ப்ளீட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் செல்ஃபோனை தூக்கி ஒரு ஓரமாக போட்டுட்டு உட்காந்து இந்த பகவத்கீதையை இன்றைக்கி உபன்யாசத்தை கேளுங்க. ஆத்மயோகினா வெறும் எப்படி வரும்? எனக்கு பகவத்கீதை தெரியும்னா எப்படி தெரியும்? பகவத்கீதையை நான் உணர்ந்தேன்னா எப்படி உணர்ந்தேன்? இந்த குணம் உணர்ந்திருக்கிறோமா? பலனை கருதாமல் எல்லாத்துலேயும் சொல்ல, கர்மயோகம்ன்றது அதான், பலனை கருதாதே, பலனை கருதாதே, பகவதர்ப்பணம் பண்ணு. நமக்கு பெருமாள் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பாக்கியம், பெரிய ஆஃபர், பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கர்மா பண்ணுறதுக்கு. அதையும் சோம்பேறித்தனத்தினால, அதனால தான் அர்ஜுனனை பார்த்து பெருமாள் சொன்னா, குடாகேசன்னர் ஆலசியத்தை வென்றவன். முக்கியமான இன்னொரு விஷயம் திருமலியோ அர்ஜுனன், ப்ராப்பராக கம்யூனிகேஷன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கிருஷ்ணன் என்னென்ன நினைக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி அர்ஜுனன் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணான். தட் இஸ் அ பிக்கஸ்ட் டேலண்ட் ஆஃப் தி சிஷ்யா. அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முன்னுக்கு வர முடியும், அது இல்லைனா நம்மளால் முன்னுக்கு வரவே முடியாது. குடாகேசன் பேர், சோம்பலை வென்றவன், ஆலசியத்தை வென்றவன், ஈகோவை வென்றவன். நான் ஏன் கேட்கணும், நான் ஏன் பேசணும், நான் ஏன் பார்க்கணும், நான் ஏன் சொல்லணும், நான் ஏன் போகணும், நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனோபாவத்தில் இருந்தோம்னா வித்தியை போயிடும் நமக்கு. எத்தனை கேள்விகள் அர்ஜுனன் கேட்கலாம், திருப்பி திருப்பி கேட்கலாம், நான் சரியாக தான் புரிஞ்சுட்டு இருக்கேன், ஆஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கரெக்ட் ஆர் நாட், ப்ளீஸ்
என்னை கொஞ்சம் கரெக்ட் பண்ணு கிருஷ்ணா, ஒருவேளை நான் தப்பாக புரிஞ்சிருந்தேன்னா எனக்கு திருப்பி நீ வந்து என்னை அதை கிளாரிஃபை பண்ணு. எவ்வளோ விஷயம், அந்த எவ்வளோ பணிவு, எவ்வளோ பண்பு, எவ்வளோ பக்தி, அதனால தான் அர்ஜுனனுக்கு பெரிய ஸ்டேட்டஸ். அவன் அன்இமேஜினபிள் விஸ்வரூபத்தை பெருமான் அர்ஜுனனுக்கு காமிச்சதுக்கு காரணமே என்ன அப்படி கேட்டால், அர்ஜுனன் ஒரு சச்சிஷ்யனாக தன்னுடைய ஈகோவை விட்டுட்டு கிருஷ்ணனிடத்தில் சரண்டர் ஆனதுதான். இப்போ கிருஷ்ணன் சொல்கிறான், ஏழு குணங்கள் இருக்கா, அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணையேவச்ச நிர்மமாக. இந்த ரொம்ப நமக்குள்ள ஸ்லோ பாய்சன்றோம்ல நம்மளை, இந்த ஸ்லோ பாய்சனுடைய வேடிக்கை என்ன தெரியுமோ, நம்மளை அது கொல்றதுன்னு தெரிஞ்சால் கூட நம்மளால் அதை விட முடியாது. அதுதான் ஈகோ, அது ஒரு டைப் ஆஃப் ஈகோ. இது இருந்தால் எனக்கு கேடு, இது இருந்தால் எனக்கு நாசம், இது இருந்தால் எனக்கு ஞானத்தை அது மறைச்சிடும். நம்மளால் ஞானத்தை சம்பாதிக்க முடியாமல் போகிறதுக்கு என்ன தெரியுமா சுவாமி காரணம், நம்முடைய அகங்காரம் நம்முடையதான என்ன சொல்கிறது, அகங்காரம், அதுலேருந்து வரக்கூடிய பீதியெல்லாம் அது எல்லாத்தையும் தடுத்துடுறது. நமக்கு வர வேண்டிய ஞான பிரசரணத்தை அது தடுத்துடுறது. நல்ல தீபம் ஏற்றி வச்சுருக்கார், நல்ல பெரிய அகண்டமான ஒரு தீபம் ஏற்றி வச்சுருக்கார், அது இந்த பிரதேசம் முழுக்க அந்த தீப ஒளி வரும். ஒருத்தர் அங்கேயிருந்து வந்தான், என்ன பண்ணால், ஒரு டின் எடுத்து கொண்டு அந்த தீபத்தை மூடி வச்சுட்டான். அப்போ என்ன ஆகும், அந்த தீபத்தினுடைய வெளிச்சம் அவ்வளவு சுடர் விட்டு பிரகாசிக்கக்கூடிய தீபம் தடுக்கப்பட்டது என்றால் இந்த பக்கம் முழுக்க இருள் சூழ்ந்து விடுமோ இல்லையோ. அதுபோல் நமக்கு கிடைக்க வேண்டிய ஞானம் கிடைக்க விட்டாமல் தடுப்பது எது, நம்முடைய பாப விசேஷம். பெருமாள் சொன்ன கீழே மூணாவது ஞாபகம் கோலியோ ஒன்பதாவது பத்தாவது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோமே, பத்தாவது பதினோராவது ஸ்லோகத்தில் பார்த்தோம், பாபம் நம்ம பாபம் தடுக்கிறது. அந்த மத் பாபமே மாத்திர நிமித்தம் ஆசித்தான் பரதன், ஐயா நான் பண்ண பாபம் ஐயா, வேற என்ன எல்லாமே நான் செய்த பாபம் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும், நான் பண்ணிட்ட பாபம் பண்ணிட்டேன். சரி முதல்ல இந்த குவாலிஃபிகேஷனை நீ வந்து ஒரு மார்க் பண்ணிட்டே வா. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரா கருணையேவச்ச, என்னுடைய பக்தன் சர்வபூதானாம், சர்வபூதானாம் எல்லா பிராணிகளிடத்தில் யாராக இருந்தானே, எப்பேற்பட்டவனாக இருந்தானே, அத்வேஷ்டா துவேஷம் இல்லாதவனாக இருக்கணும், இருக்கானா அப்படி, அப்படி இருக்க முடியறதா. மைத்ரா கருணையேவச்ச, விரோதிகளிடத்தில் கூட அவனுக்கு பண்பு வரணும். மைத்ரீம் பஜத அப்படின்னு ஒரு பாட்டெலாம் பாடுறாள் இல்லையோ, விரோதிகளிடத்தில் அவனுக்கு ஸ்நேகம் இருக்கணும், விரோதிகளிடத்தில் பரிவு இருக்கணும் அவனுக்கு. கருணையே வச்ச, சரியான சமயத்தில் அவளிடத்தில் அவனுக்கு இரக்கம் ஏற்படணும். நிர்மமாக, ஐயோ அது என்ன, அது நீர் நுமதி என்று வேர் முதல் மாய்த்துன்னு ஆழ்வார் சொல்லுவார். எல்லாம் அந்த அகங்காரம் போய் தடுக்கிறது, அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம்னு எல்லாம் பெரிய பெரிய ட்ராஜிக் எண்டு நமக்கு, இதனால் பிரச்சனையே வருது. அதை நடக்க அதை தடுக்கவே முடியல. இவா ஏன் அப்படி இருக்கா, அவா ஏன் அப்படி இருக்கா, இவா ஏன் அப்படி சொல்கிறா, அவா ஏன் அப்படி சொல்கிறா, இவா என்கிட்ட எப்படி இருக்கக்கூடாது, அவா ஏன் அப்படி இருக்கக்கூடாது, ஏன் நம்ம இன்னொருத்தரையே எதிர்பார்த்துட்டுருக்கணும். நான் ஒரு 20 உபன்யாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், எவ்வளோ பேர் அதை மைண்டில் செட் பண்ணி வச்சு நேழ்த்தரில். நம்ம ரோட்டில் போகிறோம், வண்டியில் காரில் போகிறோம், யாரோ ஒருத்தர் குறுக்க டூ வீலரை பார்க் பண்ணியிருக்கான், நமக்கு தெரியும் அது பெரிய ப்ராப்ளம், அது பெரிய ஹடில், அது காய் 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 நான் உட்காந்து ஹார்ன் அடிக்கிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், டக்குன்னு காரை விட்டு இறங்கி டகால அந்த வண்டி எடுத்து உரம் கட்டிட்டு நம்ம போயிட்டு இருக்கணும். நாம் முன்னேறுவதற்கு மற்றவர்கள் வழிவிட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட நமக்கான வழிகளை நாமே உருவாக்கி கொண்டு சென்றோமையானால் இலக்கை சீக்கிரம் சென்று அடையலாம், சுலபமாக அடையலாம். அதை விட்டு அவன் ஏன் இதுக்கு பார்க் பண்ணினா, அவன் முட்டாள், அறிவு இருக்கா, இவ்வளோ டிராஃபிக் டயத்தில் இந்த மாதிரி ஒரு பீக் அவர்ஸில் நடு ரோட்டில் கொண்டு வண்டியை கொண்டு விட்டுருக்கானே, அவன் முட்டாள் தான், புத்திசாலியாக இருந்தால் பார்க் பண்ணியிருக்க மாட்டான், அறிவு கட்டத்தில் மாதிரி தான் பார்க் பண்ணியிருக்கான். இப்போ நீ அவனுக்கு ஆறு நடித்து அவங்கேன்னு வந்து ஏன் ஒரு நிமிஷம் பொறுக்க முடியாதா கேட்டு வாக்குவாதம் போய் தடித்து நீ சீக்கிரம் போய் நல்ல காரியத்தை பண்ணுறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்க, அது மொத்தம் டெஸ்ட்ராய் ஆகிடும். என்ன ஆறுது, எதுக்கு பேசணும், என்ன பேசணும்னு வாய் வார்த்தை தடித்து போய் எல்லாத்தையும் விட்டுடுவோம். அவன் வழிவிட்டா தான் உன்னால் முன்னேற முடியும், நீ நினச்சதுனால ஏற்பட்ட முட்டாள்தனம் இது வாழ்க்கையில். இதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. மோட்டிவேஷனல் மோட்டிவேஷனல்னு யூடியூப்பில் போய் நீங்கள் நிறைய பார்த்துட்டுருக்கீங்க. பகவத்கீதையில் நமக்கு இருக்கக்கூடிய மோட்டிவேஷனில் யாரும் வந்து ஜென்ரலாக கூட பார்க்குறதுக்கு தயாராக இல்லை. உங்களுடைய டைப் ஆஃப் மோட்டிவேஷனல் வேறு மாதிரி இருக்கும்னு தெரியல. அது எனக்கு எங்கள் ஆச்சாரியர் உபதேசம் பண்ணது இப்படி தான், எங்கள் ஆச்சாரியர் வழி காமிச்சது இதுதான். முதல்ல என்ன பண்ணணும், சந்துஷ்டா சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயா
மை அர்ப்பித மனோ புத்திஹி யோமத் பக்த சமே பிரியா. ரெண்டு விஷயம், யோமே யோமத் பக்தா சமே பிரியா. எந்த பக்தன்? சர்வபூதானாம் அத்வேஷ்டா. பூதங்கள் பூதவர்க்கங்கள் எது யாருக்கிட்டையும் துவேஷம் இல்லாதவன். மைத்ரஹ, விரோதிகளிடத்தில் ஸ்நேகம் உடையவன். ஸ்நேக கருணையை வச்ச சமயத்தில் அவளிடத்தில் இரக்கம் கூட அவனுக்கு உண்டாகும். நிர்மமாக என்னுடையது என்றதான எண்ணத்தை விட்டவன். நிரகங்காரா, முதல்ல தேகத்தையே ஆத்மாவாக நினைக்காதவன். சமதுக்க சுகா, சுகம் துக்கம் இதில் எது வந்தாலும் சுகதுக்கே சமயே கிருத்வா லாபாலாபோ ஜயா ஜயோ ஒரே மாதிரி இருக்கணும். முடியுமா நம்மளால் இருக்க முடியறதா? சுகம் வந்தால் ஓவராக எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கிறோம், துக்கம் வந்தால் தொடர்பு எல்லைக்கு வெளியில் போய்டுறோம், மியூட் போர்டில் போய்டுறோம். அது சுகமாக அல்லது துக்கமானு நம்மளால் வேரியேட் கூட பண்ணிக்க முடியாது. அதை சரியான விதத்தில் ஆராய்ஞ்சு பார்க்க முடியாது. நமக்கு நாமே ஒரு வேலி போட்டுண்டு, ஒரு ஃபென்ஸு போட்டுண்டு நாம் சோகத்தில் இருக்கோம். ஐயா, இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அலுவலகத்தில் ஏதோ ஒரு தகராறு, அந்த தகராறுனால இவன் அதே மூடில் வீட்டுக்கு வந்தான்னா, அதே எரிச்சல் அதே கோபத்தை அதே தாப்பத்தை இல்லத்தில் இருப்பவர்களிடத்தில் காமிச்சோன்னா, இங்கே உனக்கு கிடைக்க வேண்டிய ப்ளஷர் ஸ்பாயில் ஆகிடுறது. உனக்கு இங்கே கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு என்விரான்மெண்ட்டு ஸ்பாயில் ஆகிடுறது. ஸோ அலுவலகத்தில் ஏற்பட்ட சங்கடத்தை அலுவலகத்திலேயே விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்துவிட்டோன்னா, வீட்டுக்குள்ளே நமக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு வாதாவரணத்தை, ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிவிடுவோன்னா, அப்போ நமக்கு மைண்டில் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நாம் என்ன பண்ணுறோம்? எங்கேயோ நமக்கு காண்பிக்க வேண்டிய கோபத்தை, எங்கேயோ காண்பிக்க வேண்டிய வருத்தத்தை, எங்கேயோ காண்பிக்க வேண்டிய சந்தோஷத்தை எல்லாத்தையுமே நம்ம ராங் சைடில் காமிச்சிட்ருக்கோம். யாருக்கிட்டேயோ காண்பிக்க வேண்டிய கோபத்தை வேறு யார்கிட்டயோ காமிக்கிறோம், யார்கிட்டயோ காமிக்க வேண்டிய சந்தோஷத்தை வேறு யார்கிட்டயோ காமிக்கிறோம். எல்லாமே நான் சிங்கிள் நம்ம பண்ணிட்டுருக்கோம். நிரகங்காரா, தேகத்தை ஆத்மாவாக கருதாதவனாக, சமதுக்க சுகா, துக்கம் சுகம் இதில் எதில் நேர்ந்தாலும் நெஞ்சில் விகாரம் அற்றவனாக, க்ஷமி, சீதம் உஷ்டம் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாவிப்பவனாக, சந்துஷ்டஹா, நமக்கு பெருமாள் இவ்வளவுதான் கொடுத்துருக்கார். இன்னைக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் இது. பகவான் நமக்கு பண்ணியிருக்கக்கூடிய அனுகிரகத்தை நாம் அனுபவிப்போம். இங்கே பாருங்களேன், கிடைத்ததை வைத்து திருப்தியாய் சந்தோஷமடைவதை காட்டிலும் கிடைக்காததற்கு ஏங்கிக் கொண்டே நாம் பொழுதை கழித்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மனசில் படுறதா? அதுதான் அடியன் சொல்லக்கூடிய பகவத்கீதைக்கு பிரயோஜனம். இதில் யாருக்காவது ஒரு நாலு பேருக்கு மனசு பட், ஆஹா, இவ்வளோ விஷயத்தை நாம் லைஃப்பில் இழந்துட்டோமே, இதை நாம் சரியாக யூஸ் பண்ணிக்கலையே, படுதே பல காலம் போயினவென்று அஞ்சு எழுதே, நம்முடைய லைஃப்பை நாம் எப்படியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணி உட்காந்துட்டுருக்கோம். நம்ம அட்லீஸ்ட் இயர் ஆஃப்டர் நாம் இதையாவது யூஸ் பண்ணிக்கலாம்னு யாருக்கு ஒருத்தருக்கு தோணித்தலாகவோ அது விசேஷம்னார் சுவாமி. மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் யததி சித்தையேனர், ஆயிரம் பேரில் ஒருத்தருக்காவது இது மனசில் படாதான்னு கண்ணனுக்கே ஒரு ஏக்கம் வந்திருக்கு. அது மாதிரி தான் நானும் இப்போ பேசுகிறேன். ஏன்னா பசிக்கிறது ரொம்ப, பசிக்க உனக்கு சாரம் கிடைக்கல, பக்கத்தில் ஒரு பெட்டிக்கடையில் ரெண்டு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்றேன். இப்போ பசிக்கு ஏதாவது கிடைச்சா போரும் இருக்குது. ஒரு ரெண்டு வாழைப்பழம் உனக்கு பசிக்கு போராது, ஆனால் அந்த ரெண்டு வாழைப்பழத்தை மிஸ் பண்ணாமல் பசிக்கோசரம் வாயில் போட்டுக்கிறல்ல. பல சமயத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? வாழைப்பழத்தை விட்டுடுறோம். அந்த சமயத்தில் நமக்கு கிடைக்கிறது அதை அனுபவிக்க விட்டுடுறோம். எனக்கு இது கிடைச்சா தான் சாப்பிடுவேன், எனக்கு இது கிடைச்சா தான் நான் பாவேன், எனக்கு இது கிடைச்சா தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு. கிடைக்காத ஒன்று எப்பொழுது கிடைக்குமோ அது தெரியாமலேயே நாம் அதை தேடி போய் கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் அடியனுடைய முகநூல் பக்கம் விஷமிகளாலே முடக்கப்பட்டது. அவர்கள் பல ஆபாசமான பதிவுகளை எல்லாம் அதில் போட ஆரம்பித்தார்கள். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, அதை தொடக்கூட முடியல. ஏன்னா ஹேக் பண்ணிட்டான், கம்ப்ளீட்டாக ஹேக் பண்ணிட்டான். உடனடியாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டால், டக்குன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன். அப்பா, என்னுடைய முகநூல் பக்கமானது ஹேக் செய்யப்பட்டிருக்கு. நாம் போய் அதை உட்காந்து நோண்டின்னு இருக்கிறத ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு அடுத்தது மேலே காரியம் இருக்குது. நம்ம நிறைய நல்ல விஷயங்களை, சத் விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும். நம்ம ஒருத்தருக்கொத்தர நல்ல இன்ட்ராக்ஷன் பண்ணணும். அதனால் நான் இன்னொரு பேஜ் ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே வாங்க எல்லாரும், நம்ம இங்கே வந்து நம்முடைய நல்ல காரியங்களை தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு பக்கத்தை ஆரம்பித்து அதை செயல்பாட்டில் கொண்டு வந்துட்டேன். நல்ல காலம்
உங்கள் எல்லாருடைய பிரார்த்தனையினாலையும் ஒத்துழைப்பினாலையும் ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினாலையும் எம்பெருமானுடைய கடாட்ச வீக்ஷணத்தினாலையும் மறுபடியும் அந்த முகநூல் பக்கம் மீட்டெடுக்கப்பட்டது. இப்போ நாம் எப்படி இருக்கணும்னா, ஒன்று கிடைக்கலேன்றது நினச்சின்னு உட்காந்துருக்குமே தவிர்த்து கிடைத்ததை அனுபவிக்க மறந்து விடுகிறோம். டக்குன்னு மாற்றி யோசித்து நாம் மேற்கொண்ட காரியத்தை பார்த்துட்டே போகின்றோம். அப்போ சந்துஷ்டா, கிடைத்ததை கொண்டு திருப்தி அடையணும். சததம் யோகி, உடலை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டது என்பதை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருப்பவனாக, யதாத்மா மனதை நன்கு அடக்கியவனாக, திருட நிச்சயாக, அது முக்கியம், வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரி வியவஸ்திரோ, வேதத்தில் திருடமான நம்பிக்கை வேணும். நேற்றைய உபன்யாசத்தில் சொல்லும் பொழுது சொன்னேன், சாஸ்திரம்ன்றது வேற, சட்டம் என்பது வேற, திருமணம் என்பது சாஸ்திரத்தில் நிச்சயிக்கப்படுகிறது, விவாகரத்து என்று சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விவாகரத்தை திருமண பந்தம் என்னும் சாஸ்திரத்தில் சேர்ப்பது இயலாது. சட்டம் சட்டம் தான், சட்டத்துக்குரிய மதிப்பு உண்டு, சட்டத்துக்குரியதான பெருமை உண்டு, அதை நாம் ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் சாஸ்திரத்தை சட்டத்தில் போட்டு பேசிக்கக்கூடாது. இப்போ நமக்கு வழிகாட்டியது சாஸ்திரம்ன்றதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அதில் நம்பிக்கையுடையவனாக, மை அர்ப்பித்த மனோபுத்திகி, மை அர்ப்பித்த மனோபுத்திகி, பெருமாளுடைய திருவுள்ளம், எம்பெருமான் நமக்கு வழிகாட்டுகிறான், அவன் என நமக்கு பண்ணால் நல்லது தான் பண்ணுவான், சிலதெல்லாம் நம்முடைய கர்ம பலனுக்கு ஏற்றார் போய் அவன் பலன் கொடுக்குறான், ஓகே ஃபைன், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போவோம். நமக்கு என்ன, நான் இப்போ நம்முடைய மனோநிலை, நான் படிக்கலை, சரியாக புஸ்தகம் எடுக்கலை, படிக்கலை, எக்ஸாமினேஷன் வந்துடுத்து, எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துக்கிறேன், அங்கே போய் காப்பி அடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், காப்பி அடிக்க முடியல, பிட் அடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், பிட் அடிக்க முடியல, ஒரு வழியாக ஏதோ எக்ஸாம் எழுதிட்டேன், எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வரேன், வீட்டுக்கு வரைச்சே பிரார்த்தனை பண்ணுறேன், என்ன பிரார்த்தனை பண்ணுறேன், இந்த வாத்தியார் மூட் அவுட் ஆகாமல் இருக்கணும், இந்த வாத்தியார் என் பேப்பர் திருத்துச்சே அவர் ஒய்ஃபு கூட சண்டை போடாமல் வரணும், இந்த வாத்தியார் என் பேப்பர் திருத்துச்சே அவர் நல்ல மூடில் வந்து எனக்கு மார்க் போடணும்னு ஆசைப்பட்றேன். பண்ண வேண்டிய காரியம் நான் பண்ணியிருக்கணும், பண்ணலை, நான் சரியாக பண்ணலை, எனக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தது, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வருஷம் முழுக்க படிக்கிறதுக்கு பெருமாள் எனக்கு டைம் கொடுத்தான், நாளைக்கு ஏதோ சொல்லி சாக்கு போதுக்கு சொல்லி சமாதானம் சொல்லி எனக்கு நானே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையும் தள்ளி போட்டு கடைசியில் எக்ஸாம் அன்னைக்கு ஏற்றியோ ஊற்றி மூடிட்டு வந்துட்டேன். இப்போ நான் என்ன பிரார்த்தனை பண்ணுறேன், எனக்கு மார்க் நிறைய வரணும், அதில் ஒரு மிராக்கள் நடக்கணும், நான் எப்படியாவது 70 மார்க் வாங்கினேன், நான் எழுதுறது 20 மார்க் கூட எழுதலை, 20 மார்க் கூட நான் எழுதலை, கொரோனா பேட்ச் வந்தால் சந்தோஷம் சுவாமின்றாலே சில பேர்லாம், கொரோனா பேட்சில் ஆல் பாஸ் பண்ணினாலே அந்த மாதிரி, இது எப்போவுமே நாம் என்ன பண்ணுறோம், நாம் ஒரு தப்பு பண்ணிடுறோம், நம்மளால் அதை ரெக்டிஃபை பண்ணிக்க முடியல, நமக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது, அந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணல, வேஸ்ட் பண்ணுறோம், ஆனால் இன்னொருத்தரை நமக்கு சப்போர்ட் பண்ணணும், இன்னொருத்தர் மூலமாக நமக்கு நல்லது நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம், எவ்வளோ முட்டாள்தனம் இதெல்லாம். வாழ்க்கையை நினைச்சே பார்க்க முடியாமல், வாழ்க்கையை எண்ணவே எண்ணாமல் நாம் என்னமோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். கேட்டால் நமக்கு வாழ்க்கையில் நாம தான் ரொம்ப பெரியவா, நாம தான் நல்ல சிந்தனைசீலர்கள், நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியறது, நம்ம முட்டாள்தரமாக நினச்சிட்டு இருக்கோம். கடைசி வரலாம் கூட்டுப்புழுவாக இருந்து நம்மளால் இதுலேருந்து வெளில மீளவே முடியாதுன்ட்டான் பரமாத்மா. அதான் திருதராஷ்டிரனுடைய கேரக்டர், அதுதான் துரியோதனுடைய கேரக்டர், அதுதான் ராவணனுடைய கேரக்டர், அதுலேருந்து வெளியில் வரணும். மையர்ப்பித்த மனோ புத்திகி, கொண்டு வந்து கிருஷ்ணார்பணம் பண்ண, என்னிடத்தில் அர்ப்பணம் பண்ண, என்னிடத்தில் மனசு, என்னிடத்தில் புத்தி, இவற்றை அர்ப்பணம் பண்ணினாயே ஆனால் அந்த கர்மயோகி எனக்கு அத்தியந்தம் பிரியமானவன். அவனுடைய ஆட்டிடியூட் இப்படி இருக்கணும், நான் கர்மயோகம் பண்ணுறேன், கர்மயோகம் பண்ணுறேன், கிருஷ்ண பக்தி பண்ணுறேன், கிருஷ்ணன் பஜனை பண்ணுறேன், கிருஷ்ண ஸ்தோத்திரம் சொல்கிறேன், அப்படி ஒரு ஹே போ, ஏன் நிற்கிற, அங்கே நிற்காத, உகாராத, அப்படின்னா அத்வைஷ்டா சர்வபூதானா மைத்திர கருணையை வச்சு எங்கே வந்தது, பகைவனுக்கு இறங்கும் பண்பாளன்னு எப்படி சொல்ல முடியும் அவனை பார்த்து, சமூகம் சர்வபூதேஷனும் அப்புறமா அந்த மாதிரி நான் எல்லாருக்கும் வேண்டிய வந்தால் துரியோதனன் நாளைக்கு வந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவேன், திருத்தராஷ்டிரம் வந்தால் அனுகிரகம் பண்ணுவேன், அது திருத்தராஷ்டிரனுக்கு பெரிய அனுகிரகம் பண்ணான் பெருமாள். கடைசியில் திருத்தராஷ்டிரனுடைய நிர்யானம்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அதாவது திருத்தராஷ்டிரன் இந்த பூத உடலை நீங்கி அவன் சொர்க்கத்திற்கு சென்ற வர்ணனை இருக்குது. அந்த இடத்துல திருத்தராஷ்டிரனுடைய வைராக்கியம் பார்த்தோம்னா மகாபாரதத்தில் அந்த வைராக்கியம் வேறு யாருக்குமே இல்லை என்னும் அளவுக்கு திருதராஷ்டிரன் உயர்ந்தவனாக அங்கே பரிமளிக்கிறான். அது அர்ஜுனன் தர்மபுத்திரன் முதலானவர்களிடத்தில் கூட கிடைக்காத ஒரு பெரிய வைராக்கியம் அவனு. எனவே பகவானை அடைவதற்காகவே அவனிடத்தில் பக்தி செய்பவனுக்கு சீக்கிரம் பலன் கிடைக்கும் என்பதும் அதனுடைய உபாயங்களும் அதில் திறமை வாய்ப்பு இருந்தும் யூட்டிலைசேஷன் இல்லை. ஏன் இல்லை, பாபம் தடுக்கிறது.
நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கூட்டுப்புழுவாக இல்லாமல் முதல்ல எல்லாருக்கிட்டையும் பழக ஆரம்பிங்க. கலகல நாலு பேர்கிட்ட சிரித்து பேசுங்க. ஓகே, அவள் நமக்கு தீமைகள் செய்கிறவராகவே இருக்கட்டும், நம்மளை எப்போ பார்த்தாலும் அவள் தோஷம் சொல்கிறவாளே இருக்கட்டும், ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு ஹலோ ஹவ்வார் யூ ஃபைன் சூப்பர் ஆஹா அப்படியானு நம்ம கடந்து போயிட்டே இருக்கணுமே தவிர்த்து, இங்கே நாம் என்ன தெரியுமா பண்ணுறோம், அவள் நம்மக்கிட்ட எப்படி இருக்கா தெரியுமா, அவள் நம்மளை எப்படி தனி சொன்னா தெரியுமா, எப்படி பார்த்தா தெரியுமா, எப்படி பேசினா தெரியுமா, எனக்கு அப்படியே பத்தின்னு வருது, அதை நினைக்க நினைக்க எனக்கு கோபமாக வருது, அதை ஏதாவது பண்ணணும் போல தோன்றுறது. இதை நினைச்சோன்னா கடைசியில் நம்முடைய மனசு பாய்சன் ஆகிடுறது, பொல்யூஷன் ஆகிடுறது. நீ உன் மனசை சுத்தப்படுத்திக்கணும், உன் மனசை அமைதிப்படுத்திக்கணும், உன் மனசை சாந்திப்படுத்திக்கணும், உன் மனசு மூலமாக நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற சமயத்தில் இந்த மாதிரி எண்ணங்கள் மாமியாரை மாட்டு பொண்ணு சொல்கிறது, மாட்டு பொண்ணை மாமியார் சொல்கிறது, ஆத்துக்கார ஆம்டியார் சொல்கிறது, ஆம்டியார் ஆத்துக்கார் சொல்கிறது, பையன் அம்மா சொல்கிறது, அம்மாவை பையன் சொல்கிறது, என்னது இது? நம்முடைய உறவுகள் நம்மை உதாசீனம் செய்கிறார்கள் அல்லது நம்மை கேலி பேசுகிறார்கள் என்பதற்காக நாம் அவர்களை 24 மணி நேரம் நினைத்து கொண்டிருந்தோம். ஏன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழக்கிறோம், நம்முடைய முன்னேற்ற பாதையை நாம் தடுத்துக் கொள்கிறோம், மேன்மேலும் முன்னேறுவதற்கு நமக்கு கிடைத்த மாபெரும் வாய்ப்பினை நாம் தவறவிடுகிறோம். புரியல? அவளை விட்டுடுவோம் நம்ம. சரி, அவள் நம்ம வாழ்க்கையில் வரா, அவளை தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியாது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ தான், தவிர்க்க முடியாது. ஆஹா ஹலோ ஹவ் ஆர் யூ ஃபைன். சில சமயம் அவள் நம்மளை டீஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சால் கூட அழகாக அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு நேராக போயிட்டே இருக்கணும். அதை வேல்யூ பண்ணிட்டோன்னா அவள் ஜெயிச்சிருவாள். நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும், நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், நம்மளை முன்னேற்றக்கூடாது, நம்ம முன்னேற்ற பாதையில் போகக்கூடாதுன்னு அவள் தீர்மானம் பண்ணி அதற்காக செய்த முயற்சிகளை நாமளே சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் என்ன பண்ணணும், எல்லாரையும் பழகுங்கோ, சிரிச்சுட்டு போயிடுங்கோ. என்ன வச்சனையக்கா, தரித்திரதா, சௌக்கியமாக இருக்கியா? ஆமாம், நேற்று கூட நான் பார்த்தேன். ஆமாம் சொன்னேன், நல்ல விஷயம், உங்கள் காத்திர கல்யாணமா? ரொம்ப விசேஷம், நல்ல அக்ஷயமாக இருக்கும், நான் ட்ரை பண்ணுறேன், ஐ ட்ரை டு பார்ட்டிசிபேட் ஆன் தட். அவ்வளோவா? இல்லைன்னா முடியாது சார். நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, யோசிங்கோ, தயவு செய்து இதை யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரும் வெற்றிகளுக்கு பெரும் தடங்களாக இருப்பது பெரும்பாலான நேரங்கள் மற்றவர்களை குறித்த உங்களுடைய சிந்தனை தான். புரியுதா? ஆகையால் இப்போ பகவானை அடைவதற்காக அவனை பக்தி செய்வதற்கு சீக்கிரம் பலன் கிடைக்கும், அதனுடைய உபாயங்கள், அதில் யாருக்கு திறமை இல்லையோ அவனுக்கு ஜீவாத்ம சாட்சாத்காரத்துக்கு உரியதான உபாயங்கள் கீழே சொன்னார். இப்போ கர்மயோகத்தை செய்பவனுக்கு அவசியம் இருக்க வேண்டிய குணங்கள், அதுக்கு மேலே பகவானிடத்தில் பக்தி பண்ணுறவனுக்கு மிகவும் அதிகமான பிரீத்தி, இதெல்லாம் மேற்கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதை மேற்கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறான், அடுத்தது இதெல்லாம் விவரணம் பண்ண போகிறான். பட் இந்த மீன் டைம் நடுவில் கர்மயோகிக்கு இருக்க வேண்டிய 7 அவசியாபேட்சிதமான குணங்கள், நீங்கள் நிஜமாகவே அந்த பிரீத்தியை சம்பாதிக்கணும்னு நினச்சேன்னா, இப்போ என்ன இருந்தாலும் மனைவிக்கு கணவனிடத்தில் பிரீத்தி, கணவனுக்கு மனைவி இடத்துல பிரீத்தி, எவ்வளோ நாள் வரும்? ஒரு நாள்னா ரெண்டு நாள் சண்டை போடுவோம், ரெண்டு நாள்னா ஒரு வாரம் சண்டை போடுவோம், ஒரு வாரம்னா 10 நாள் கழிச்சு சண்டை போடுவோம், 10 நாள்னா ஒரு மாதம் கழிச்சு சண்டை போடுவோம், ஏதோ ஒன்று போயிட்டு இருக்க போகிறது. ஆனால் பெருமாள்கிட்ட பிரீத்தின்றது ஒரு அலாதியானது, அத்தியாச்சரியமானது. இந்த முதல்ல நீங்கள் இதெல்லாம் காமிச்சிட்டேலாம், இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ அப் பண்ணிட்டேலாம், இந்த 7 குணங்களை நீங்கள் அழகாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரீத்தி உங்களுக்கு வளர ஆரம்பிச்சிடும். அத்வேஷ்டா, வாக்கினாலேயும் தேகத்தினாலேயும், அதாவது வாக்கினாலேயும் செயலினாலேயும் தனக்கு அபகாரம் பண்ணுறவர்களிடத்தில் கூட நாம் துவேஷம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதில் இன்னொரு பாசிட்டிவ் திங்கிங் என்ன தெரியுமா, நாம் ஏதோ அபச்சாரப்பட்டிருக்கோம், நாம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், நாம் செய்திருக்கக்கூடிய தவறுக்கு பெருமாள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தண்டனை இது.
ஏன் அப்படி நினைக்கக்கூடாது? நினைக்கலாமே. பெருமாள் தண்டனை கொடுக்குறான், பெருமாள் தண்டனை கொடுக்குறானா, சங்கு சக்கரத்தோடு வந்து எப்பொழுதும் அவன் நமக்கு தண்டனை கொடுப்பானா? அப்படி இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு மற்றவர்கள் மூலமாக துன்பத்தை துயரத்தை உண்டாக்கி தண்டனை அளிக்கிறான். ஆஹா, இது தப்பு, இந்த தப்புக்கு பெருமாள் நமக்கு தண்டனை கொடுக்குறார் அப்படின்னு போயிட்டா, எய்தவன் இருக்க அம்பினிடத்தில் புத்தின்வான். அதாவது ஒரு அம்பு ஒருத்தனை வந்து தைத்தது, ஏ அம்பே அந்நியாயம் பண்ணுறியன்னா, அம்புனா அதை உட்காந்த இடத்துலேருந்து எழுந்து வந்து இவன் கையில் தைத்ததா? இல்லை, அதை பிரயோகித்தவன் கையில் இருந்து அது விடுபட்டது. அதுபோல நாம் செய்கிற கர்மாவிற்கு பகவான் இவர்களை கொண்டு பலன் அளிக்கிறானே தவிர்த்து இவர்கள் மீது குற்றம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு சாஃப்ட் நேச்சர் வரும், எதையும் டேக்கிள் பண்ணுற ஒரு தைரியம் வரும், மனசில் ஒரு கிளாரிட்டி வரும், ஒரு அப்ரோச் மெச்சூரிட்டி வரும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ரோச் மெச்சூரிட்டி ஒன்று வரும். அதெல்லாம் வரணும்னா இந்த ஏழு குணங்களை நாம் நன்னா புடம் போட்டு வச்சுக்கணும். அதை மேற்கொண்டு விவரணம் பண்ணுறோம், அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணையே வச்ச நிர்மமோ நிரஹங்காரா சமதுக்க சுகாட்சமி சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சய மையர்ப்பித மனோ புத்தி யோ மத் பக்த சமே பிரியா. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. அத்வேஷ்டா சர்வபூதானா, அத்வேஷ்டா சர்வபூதானா, மைத்ரஹ கருணயேவச, மைத்ரஹ கருணயேவச, நிர்மமோ நிரஹங்காரஹ, நிர்மமோ நிரஹங்காரஹ, சமதுக்க சுகஹ க்ஷமி, சமதுக்க சுகஹ க்ஷமி, சந்துஷ்ட சததம் யோகி, சந்துஷ்ட சததம் யோகி, யதாத்மா திருட நிச்சய, யதாத்மா திருட நிச்சய, மய்யர்ப்பித மனோ புத்தி, மய்யர்ப்பித மனோ புத்தி, யோ மத் பக்த சமே பிரிய, யோ மத் பக்த சமே பிரிய. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணயேவ ச நிர்மமோ நிரஹங்கார சமசுக்க சுகஹ க்ஷமி சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சய மய்யர்ப்பித மனோ புத்திர்யோ மத் பக்த சமே பிரிய. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அந்த சங்கீர்த்தனத்தை பற்றி நம்மளுடைய சாஸ்திரங்களில் ஹரஹரதி பாபானி துஷ்டச்சித்தைரபி ஸ்மிருதா அனிச்சையாபி சம்ஸ்பிருஷ்டா தஹத்யேவகி பாவகா. ஹரியானவர் துஷ்டச்சித்தம் அதனால் ஏற்படக்கூடிய பாபம் ரெண்டுத்தையும் அவனை ஸ்மரித்ததுனால விளக்குகிறாரா? எப்படின்னா அனிச்சையாபி சம்ஸ்பிருஷ்டா பாவகா தஹத்யேவா. அக்னி பகவானானவர் எப்படி நீ விரும்பி தொடரணும்னு அவசியம் இல்லை, தெரியாமல் பட்டுட்டாலே சுட்டுடும். அதுபோல் பகவானை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே அனைத்து விதமான பாபங்களும் போகிறதான், அதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய துஷ்ட சித்தமும் போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட பகவன் நாம சங்கீர்த்தனத்தை இப்பொழுது நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். ஜானகீகாந்த ஸ்மரணம் நாராயண நாராயண ஜெய்.
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயண ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை விளக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். அசக்ஷமா பிரார்த்தனா யதக்ஷரபத ப்ரஷ்டம் மாத்ராஹீணம் ச யத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. அச பகவத் சமர்ப்பணம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா ப்ரக்ருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அச லோகக்ஷேம பிரார்த்தனா சர்வே பவந்து சுகினஸ் சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாத் பவேர். சுவாமியினுடைய அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. அத மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். பிரசீத பிரசீத
பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.